சபாநீதி இணையதள தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவ். தலைப்புச் செய்திகள். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விருது. தமிழக சட்டப்பேரவை தலைவர் பரிந்துரை. ஜூன் 1ஆம் தேதி முதல் வழிபாட்டு தலங்கள் திறப்பு. மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவிப்பு. முக ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம். திமுக அறிவிப்பு. விரிவான செய்திகள். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விருது. தமிழக சட்டப்பேரவை தலைவர் தனபால் பரிந்துரை. உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவை தலைவர் தலைமையில் காணொலி காட்சி மூலம் அனைத்து சபாநாயகர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடந்தது. ஆலோசனை கூட்டத்தில் பேசிய தமிழக சட்டப்பேரவை தலைவர் தனபால், பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக செயல்படும் உறுப்பினர்களை தேர்வு செய்து சிறந்த உறுப்பினர்களுக்கான விருது வழங்கப்படுவது போல சட்டசபை உறுப்பினர்களுக்கும் விருது வழங்கினால் சிறப்பாக இருக்கும் என பரிந்துரை செய்தார். ஜூன் 1ஆம் தேதி முதல் வழிபாட்டு தலங்கள் திறப்பு. மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவிப்பு. கொரோனா பாதுகாப்பு காரணமாக நாடு முழுவதும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி முதல் மேற்கு வங்க மாநிலத்தில் வழிபாட்டு தலங்கள் திறக்கப்படும் என முதல்வர் மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். வழிபாட்டு தலங்களில் 10 பேருக்கு மேல் அனுமதிக்க கூடாது. மதம் தொடர்பான இடங்களில் கூட்டத்திற்கு அனுமதி இல்லை என்ற நிபந்தனைகளையும் கூறியுள்ளார். முக ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம். திமுக அறிவிப்பு. திமுக தலைவர் முக ஸ்டாலின் தலைமையில் கடந்த 15ஆம் தேதி அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் அறிவிக்கப்பட்டது. காவல்துறை நோட்டீஸ் அனுப்பப்பட்டதில் 16ஆம் தேதி காணொலி காட்சி மூலம் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இந்நிலையில் மீண்டும் அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் திமுக சார்பில் நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் கொரோனா நோய் தடுப்பு செயல்பாடுகள் குறித்தும், மருத்துவ கல்வியில் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு புறக்கணிப்பு குறித்தும் ஆலோசனை நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.